Welcome to Taste the Spoon. Taste the Spoon, taste the goodness. In the video, we will talk about American chops. தேவையான பொருட்கள் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், குடைமிளகாய், முட்டைக்கோஸ், கேரட், ஸ்பிரிங் அனியன்ஸ், கார்ன்ஃப்ளவர், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், வினிகர், ரெட் சில்லி சாஸ், சுகர், பிளாக் பெப்பர் பவுடர், முட்டை, உப்பு, எண்ணெய், நூடுல்ஸ். அமெரிக்கன் சாப்ஸ் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேனில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்த உடனே இதில் 100 கிராம்ஸ் நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நூடுல்ஸ் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போது இந்த நூடுல்ஸை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு பேனில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெயை விட்டு சூடானதுக்கப்புறமா இந்த நூடுல்ஸை நெஸ்ட் ஷேப்புக்கு அலைன் பண்ணிவிட்டு இதில் டீப் ஃப்ரை பண்ணிவிடுங்க. நூடுல்ஸ் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும். இப்போது இன்னொரு பேன் எடுத்து அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் இஞ்சி, 1/2 டீஸ்பூன் பூண்டு, 1/4 கப் வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன்ஸ் பாதி குக் ஆனதுக்கப்புறமா 1/2 கப் கட் பண்ணி வச்சுருக்கிற குடைமிளகாவையும், 1/4 கப் துருவி வச்சுருக்கிற முட்டைக்கோஸையும், 1/4 கப் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்ஸையும், 1/4 கப் கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் அனியன்ஸையும் ஆட் பண்ணி மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் 3 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/4 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரையும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதிலேயே 1 டீஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூளையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இப்போது 2 கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி விடலாம். கொஞ்சம் திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது வேறொரு பேன் வச்சு அதில் எக்கை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு முட்டையை கேர்ஃபுல்லாக உடைச்சி மிக்ஸ் ஆகாத மாதிரி ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே சால்ட் அண்ட் பெப்பரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. 1/2 பாயில்டு எக் மாதிரி ரெடியானதும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு பிளேட்டில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வெஜிடபிள் கிரேவி, அதுக்கு மேலே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற 1/2 பாயில்டு எக்கை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அமெரிக்கன் சாப்ஸி ரெடி. இதே மாதிரி விதவிதமான ரெசிபீஸை நீங்கள் பார்க்கணுன்னா டேஸ்ட் த ஸ்பூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.